புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் புவனா செல்வராஜ். இனியவை இன்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசாக நிறைய ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் அந்த வகையில் ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். பொதுவாகவே ஸ்வீட் அப்படின்னாவே எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி வர்றது லட்டு தான். பேசன் லட்டு, முடிச்சூர் லட்டு, பூந்தி லட்டு, இந்த மாதிரி நிறைய லட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், இயற்கை உணவில் வந்து அவல் வந்து பிரதான உணவு. ஸோ அவலை வச்சு ஒரு லட்டு ஒன்று இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவல் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அவல் 2 கப், வெல்லம் 1/2 கப், துருவன தேங்காய் 1/2 கப், நெய் சிறிதளவு, அலங்காரம் செய்கிறதுக்கு முந்திரி சிறிதளவு, பச்சை கற்பூரம் சிறிதளவு. அவல் லட்டு செய்கிறதுக்கு நான் இங்கே கருப்பு கவுனி அவல் எடுத்திருக்கேன். நிறைய பாரம்பரிய அவல் வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த கருப்பு கவுனி அவலுக்கும் மற்ற அவலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதில் வந்து லோ கிளைசிமிக், டயபெட்டிக் உள்ளவங்க, டயட் கான்ஷியஸில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த அவலை யூஸ் பண்ணலாம். ஒயிட் அவலில் இருக்க கார்ப் அளவை விட இதில் வந்து கார்போட அளவு கம்மியாக இருக்குது. ஸோ டயட் கான்ஷியஸில் உள்ளவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், சிக்கா உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த அவலை யூஸ் பண்ணலாம். இந்த அவலை வந்து நம்ம வந்து நல்லா பொடிச்சுக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துட்டு. இந்தளவுக்கு பொடிச்சு வச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து துருவன வெள்ளத்தை வந்து இதில் நான் சேர்க்குறேன். நம்மளோட பண்டிகைகளில் வந்து ஸ்வீட் வந்து முக்கியமான ஒரு பிரதானமான நெய்வேத்தியம். அதில் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்டு. குசேலர் வந்து கிருஷ்ணரை பார்க்க போகிறப்ப அவல் தான் கொண்டு போய் கொடுத்தாரு. ஸோ அந்த அவலை வச்சே இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு சூப்பரான லட்டு செஞ்சிட்ருக்கோம். வெல்லம் யூஸ் பண்ணாதவங்க நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா பைண்டிங் ஆகி நல்லா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். அது யூஸ்வலாக அவல் வச்சு கஞ்சி, உப்மா, பொங்கல் அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக சடனாக பண்ணுற ஸ்வீட் ரெசிப்பியில் இந்த லட்டும் ஒரு ரெசிபி. இப்போ தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் அடுத்து நெய். வெல்லம் வந்து ஒரு நல்ல அயன் கண்டென்ட் உள்ள ஒரு பொருள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு துண்டு வெல்லம் வந்து கொடுப்பாங்க, டைஜஷன் வந்து ஈஸியாக நடக்கணுங்கிறதுக்காக. ஸோ வெல்லம் வந்து அந்தளவுக்கு நம்மளோட டைஜஷன் ப்ராசஸை வந்து சரி பண்ணும். ஹீட் பாடி உள்ளவங்க வந்து அவலை ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாடி நல்லா கூலிங் ஆகும். கேர்டில் எப்படி குட் பாக்டீரியா கொடுக்குற ப்ரோபயோட்டிக் இருக்கோ அதே மாதிரி அந்த கண்டென்ட் வந்து அவல்லையும் இருக்குது. அது வந்து இதில் வந்து கூடுதலாகவே இருக்குது. ஏன்னா நம்ம பாரம்பரிய அவலை யூஸ் பண்ணி இந்த லட்டு செய்கிறோம். ஸோ இது வந்து இன்னமே வந்து ஹெல்த்தி பெனிஃபிட் ஜாஸ்தி இதில். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்குவோம். இந்த பச்சை கற்பூரம் நெய் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். பிளட் செல்ஸ் வந்து கம்மியாக இருக்கவங்க வந்து அவல் வந்து டெய்லி எடுத்துக்கோங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கண்டிப்பாக டெய்லி 1 கப் அவல் சாப்பிட்டீங்க அப்படின்னா அனீமியா இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு நல்லா பிளட் செல்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி, தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம், ஏன்னா அவல் வந்து டக்குன்னு தண்ணி இழுத்துரும். நல்லா சூப்பரான அந்த லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். நம்ம லைட்டாக தான் தண்ணி விட்டோம், ப்ளஸ் கையில் இருக்க ஹீட் எல்லாமே சேர்ந்து இது நல்லா இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. வெல்லம் போட்டிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் இலக ஆரம்பிச்சிரும் இந்த டிஷ்ஷு. வெல்லத்துக்கு வந்து நிறைய ஹீலிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்குது. உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல புண்ணு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்து வெல்லம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறப்பே ஒரு நல்ல ஹீட் ஒன்று ஃபார்ம் ஆகும் உங்கள் கையில். அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய புண்ணாக இருந்தாலும் ஒரு 2 டேஸில் அந்த புண்ணு உங்களுக்கு சரியாயிடும். கொஞ்சம் வேணும் அப்படின்னா கையில் லைட்டாக நெய் தடவிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து
பிடிக்கிறதுக்கு வரும். கைப்பிடி எடுத்து இந்த டிஷ் நீங்கள் பண்ணுறப்ப குழந்தைங்களே ஈஸியாக செய்ய சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க கூட சேர்ந்து செய்வாங்க. இதில் வந்து நட்ஸ் பவுடர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரி விதை, நட்ஸ் பவுடர், இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நல்லா ப்ரெசன்டபுளாக கொடுக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் இதை கொடுக்கலாம். நல்ல எனர்ஜியும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வாரம் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த லட்டு ரெசிபியை நீங்கள் வீட்டில் குழந்தைங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.